In a reaction, x plus y plus z2 gives x, y, z2 identify the limiting reagent, if any, in the following. So, first, namakku reaction enna kuduthirukanga, x plus y plus z. X at atomic state la irukku, y yum atomic state la irukku, z2 mattum enna irukku, molecular state la irukku. அதாவது இது என்னது ஹைட்ரஜன் ஹெச் டூ இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ் அப்படின்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் லித்தியம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது அட்டாமிக் ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். இசட் மட்டும் எப்படி இருக்கு, மாலிகுலர் ஸ்டேட்ல இருக்கு. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஒய் இசட் டூ கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இட் இஸ் செல்ஃப் பேலன்ஸ்ட். இப்போ நம்ம எதுலும் இன்க்ரீஸும் பண்ண தேவையில்ல, டிக்ரீஸும் பண்ண தேவையில்ல, இட் இஸ் அ செல்ஃப் பேலன்ஸ்ட். அப்போ நம்ம டைரக்டா கம்பேர் பண்ணிடலாம். லிமிட்டிங் ரியேஜென்ட் பார்த்தீங்கன்னா இது 200 ஆட்டம்ஸ். ஃபர்ஸ்ட் லிமிட்டிங் ரியேஜென்ட்னா என்னது, விச் இஸ் லெஸ் இன் ரியாக்டன்ஸ். ரியாக்டன்ஸ் சைடில் எது லெஸ்ஸாக இருக்கோ அதுதான் என்ன சொல்கிறோம், லிமிட்டிங் ரியேஜென்ட். ஸோ எது லெஸ்ஸாக இருக்கோ அதுதான் என்ன ஆகும், இட் வில் பி ஸோ விச் இஸ் லெஸ் இஸ் த ரியாக்டன்ஸ். ஸோ அந்த லெஸ்ஸாக இருக்கிறது தான் நமக்கு என்ன பண்ணும், இட் டிட்டர்மைன் த ப்ராடக்ட், டிட்டர்மைன் த அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட், எவ்வளோ ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்றது எதை டிட்டர்மைன் பண்ணும், எது லெஸ்ஸாக இருக்கோ அதுதான் ரியாக்ட் டிட்டர்மைன் பண்ணும். ஏன்னா அது வந்து ரியாக்ட் ஆகி முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோதான் இன்னொன்று வந்து அதிகமாக இருந்தாலும், இப்போ எக்ஸ் வந்து 2 மாலிகுல்ஸ் இருக்கு, 2 மோல்ஸ் இருக்கு, இது வந்து 1 இருக்கு, இதுவும் வந்து 3 இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஒய் தீந்து போச்சுன்னா என்ன அர்த்தம், அவ்வளோதான் ரியாக்ட் ஆகும், இது கூட எதுவுமே ரியாக்ட் ஆகாது. அப்போது நம்ம எது கம்மியாக இருக்கோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், லிமிட்டிங் ரியேஜென்ட்னு சொல்கிறோம். ஸோ லிமிட்டிங் ரியேஜென்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அட்டாமிக் ஸ்டேட்டில் இருக்கா, மாலிகுலர் ஸ்டேட்டில் இருக்கான்னு பார்க்கணும், இது பேலன்ஸ்டாக இருக்கான்னு பார்க்கணும். அப்படி எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா ஈஸியாக கம்பேர் பண்ணிடலாம். இங்கே 200 ஆட்டம்ஸ், இங்கே 200 ஆட்டம்ஸ், இங்கே 50 மாலிகுல்ஸ். ஸோ திஸ் இஸ் த லிமிட்டிங் ரியேஜென்ட். கிளியர், இதுதான் நமக்கு கம்மியா இருக்கு. இசட் டூ தான் கொடுத்துருக்காங்க, 50 மாலிகுல்ஸ் ஆஃப் இசட் டூ, இட் இஸ் லிமிட்டிங் ரியேஜென்ட். இங்க 1 மோல், இங்கேயும் 1 மோல், இங்க 3 மோல். ஸோ இது எப்போ இந்த இடத்துல வந்து தீஸ் டூ ஆர் லிமிட்டிங் ரியேஜென்ட், ஏன்னா இதுதான் கம்மியா இருக்கு. நெக்ஸ்ட் இது 50 ஆட்டம்ஸ், இதுவும் 50 மாலிகுல்ஸ். இப்போ எது கம்மியா இருக்கு, செகண்ட் ஒன், அது 25 ஆட்டம்ஸ் தான் கம்மியா இருக்கு. திஸ் இஸ் லிமிட்டிங் ரியேஜென்ட் இன் திஸ் C1. இப்போ தேர்ட்ல ஒன்னு பார்த்தீங்கன்னா, இது 2.5 மோல் இஸ் த லிமிட்டிங் ரியேஜென்ட். ஸோ இது நம்ம ஈஸியாக போட்டாச்சு. ஏன் ஈஸியாக போட்டாச்சுன்னா, இது ஃபுல்லாக நம்ம செல்ஃப் பேலன்ஸ்டாக இருக்கிறதுனால ஈஸியாக போட்டாச்சு. இல்லைன்னா நம்ம எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கணும்னா, ஃபஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணியிருக்கணும், அப்புறம் ஸ்டாக்கியோமெட்ரிக் மோல்ஸ் எழுதியிருக்கணும். ஸ்டாக்கியோமெட்ரிக் மோல்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 பை இங்கே என்ன பேலன்ஸ் பண்ணும்போது என்ன நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் என்ன யூஸ் பண்ணியிருக்கோமோ அதை போட்டுட்டு, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எக்ஸ், அப்புறம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஒய், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் இசட்டு. இப்போ இது மூணுத்தையும் கம்பேர் பண்ணும்போது தான் நமக்கு லிமிட்டிங் ரியேஜென்ட் எதுன்னு நமக்கு தேர்ட் ஸ்டெப் வந்து நம்ம கம்பேர் பண்ணி, விச் இஸ் லெஸ் வில் பி லிமிட்டிங் ரியேஜென்ட். இங்கே எல்லாமே இது 1 1 1 ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம இது டைரெக்டாக போடுற மாதிரி வந்தது. ஸோ ட்விஸ்டடாக கேட்கும் போது நமக்கு பேலன்ஸ் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. ஸோ ஆன்சர் எது எதுலாம் லிமிட்டிங் ரியேஜென்ட் அப்படின்னு எழுதிருக்கு. செகண்ட் ஒன்ல இது 2 லிமிட்டிங் ரியேஜென்ட், தேர்ட் ஒன்ல 25, ஃபோர்த் ஒன்ல 2.5 மோல்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ A1, Z2, B1, both X and Y, C1, Y, D and X. So these are the limiting reagents.